அமைச்சர் செந்தில் பாலாஜி விஷயத்துல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததா வந்துச்சு, அதுல இருந்து அமலாக்கத்துறை வந்து தீயா வேலை பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து வந்து தீர்ப்பு வந்த நாளே நைட்டோட நைட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட விசாரணை வந்து தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து வந்து உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்தவுடனே அமலாக்கத்துறை வந்து என்ன பண்ணாங்கன்னா, சென்னை முதன்மை நீதிமன்றத்துக்கு போய் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கஸ்டடியில எடுத்து விசாரணை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வந்து மனு தாக்கல் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் சென்னை முதன்மை நீதிமன்றமும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கஸ்டடியில எடுக்கிறதுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. உடனே வந்து அந்த நகலை வச்சு சென்னை புழல் சிறைக்கு வந்திருக்காங்க. சென்னை புழல் சிறைக்கு வந்து பலத்த பாதுகாப்போட அமலாக்கத்துறை வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சேஃபா சாஸ்திரி பவனுக்கு வந்து கொண்டு போகணும், எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு வாகனத்துல சிஆர்பிஎஃப் வீரர்கள் கூட வந்து போய் புழல் சிறையில போய் வந்து நேத்து மாலை ஒரு 5-6 மணி அளவில் வந்து இறங்கியிருக்காங்க. அங்க போய் இறங்கி சென்னை முதன்மை நீதிமன்றம் கொடுத்த நகலை வந்து கொடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து புழல் சிறையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எந்த விதமான இமெயில் எதுவுமே வந்து வரலையே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து அங்கேயே வெயிட் பண்ணி 9-10 மணி அளவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை புழல் சிறையில் இருந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனுக்கு கூப்பிட்டு வந்து நைட்டோட நைட்டு வந்து விசாரணை வந்து தொடங்கிட்டாங்க. நேற்று வந்து விடிய விடிய வந்து விசாரணை வந்து நடந்திருக்கு. இப்போ அமலாக்கத்துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 5 நாள் அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் வந்து இதே மாதிரி விசாரணை வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் தான் அமலாக்கத்துறை வந்து என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க என்ன அப்படின்றது வந்து தெரியும். இப்போ நேற்று வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை புழல் சிறையில் இருந்து சாஸ்திரி பவனுக்கு வந்து கூப்பிட்டு போகும்போது நம்ம வந்து அவரை நிறைய வீடியோஸ் போட்டோஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். உண்மையிலே அவரை வந்து பார்த்தவொடனே ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சுங்க. ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஆனால் நேற்று வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டு முகம் ஃபுல்லாக தாடி வச்சு பார்க்கவே ரொம்ப ஒல்லியாகி ரொம்ப ஆளே வந்து மாறிட்டாருங்க. ஸோ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காருலப்பா, இதெல்லாம் இல்லாமல் பைபாஸ் சர்ஜரிலாம் வேறு வந்து பண்ணியிருக்காங்க, அதனால தான் ரொம்ப ஒல்லியாயிட்டார் போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், இப்போ அமலாக்கத்துறை வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் வந்து விசாரணை வந்து நடத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், அமலாக்கத்துறை வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை புழல் சிறையிலே வந்து ஒப்படைச்சிருவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்து விசாரணை பண்ணிட்டு புழல் சிறையில் ஒப்படைக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்லை எங்களுக்கு வந்து விசாரணை பண்ணுறதுக்கு இன்னும் டைம் வேணும், விசாரணை காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணி திரும்ப இந்த விசாரணை காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட 5 நாள் வந்து விசாரணை நடத்துவோம் இல்லையா, இதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 50 கேள்விகள் வந்து கேட்போம், டெய்லி வந்து 50 கேள்விகள் கேட்டு விசாரணை வந்து நடத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விசாரணை நடந்து முடிஞ்சவுடனே தான் அமலாக்கத்துறை வந்து அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.